இன்றைக்கி நம்ம க்ளே தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல், ஒரு ஸ்பூன், ஃப்ளார், நம்ம வீட்டிலேயே செஞ்ச பெயிண்ட், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, அதாவது மைதா மாவு. அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஹேர் ட்ரை க்ளே எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் டேப் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணதுனால எனக்கு ஸ்டார்டிங்லேயே க்ளே ஃபார்முக்கு வந்துருச்சு. 2 டீஸ்பூன் மைதா மாவுக்கு 1.5 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த தண்ணியை கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு க்ளே ஃபார்ம் வந்துட்ட பிறகு கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு கொஞ்சமாக பிசைங்க. அப்போ தான் நம்மளுக்கு க்ளே மாதிரி இருக்கும். 2 டிராப் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த ஆயில் விடுறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு க்ளே ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக ஃப்ளார் போட்டுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். ஃப்ளார் போட்டுட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த க்ளே. நம்ம ஹோம்மேடாக ஒரு பெயிண்ட் செஞ்சுருக்கோம், அதில் தான் நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்திருக்கேன், அதை நம்ம செஞ்ச க்ளேயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு வயலட் ஷேடில் வந்திருக்கேன். எனக்கு லைட் கலரே போதுன்றதுனால நான் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஸ்ட்ரெச்சியாக வந்திருக்கு நம்ம க்ளே. இந்த க்ளேவை நீங்கள் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சுருங்க. ஒரு ஜிப்லாக் கவரில் தான் நான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஜிப்லாக் கவர் இல்லைன்னா ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்மேட் க்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸோடு உங்களை சந்திக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.